Northern Unibalangum Hariharan Concert and Star Night Imadam Irubatoram Tikadi Yalpanam Mutabali Maidanathil Malai Aindamanikku Anumadi Ilavasam Easter தாக்குதலுக்கு முன் புலனாய்வு அமைப்புகளுக்கு நான்கு முறை வந்த தகவல் அமைச்சர் வெளியிட்ட பரபரப்பு தகவல் பிரிவினைவாதத்தை தூண்டும் புலம்பெயர் அமைப்புகள் வெளிவிவகார அமைச்சர் குற்றச்சாட்டு சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதியை மீறிய ரணில் அரசு வெளிநாட்டு ராஜதந்திரி கடும் அதிருப்தி அமெரிக்கா இலங்கையை விட பிச்சை எடுக்கும் நாடு சபையில் தெரிவித்த உதய கம்மன்பிள சிங்கள பெண்ணை காதலிக்கும் சாணக்கியன் புலிகள் பற்றி பேச அவருக்கு உரிமையில்லை சர்ச்சையை கிளப்பிய மொட்டு எம்பி மோதலை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைய வேண்டும் ரஷ்ய ஜனாதிபதி தெரிவிப்பு ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் கத்தோலிக்க தேவாலயங்கள் மற்றும் ஹோட்டல்கள் மீது ஈஸ்டர் ஞாயிறு அல்லது அதற்கு முன்னர் தாக்குதல் நடத்தப்படும் என பாதுகாப்பு அமைச்சர் புலனாய்வு அமைப்புகளுக்கு 4 தடவைகள் அறிவித்துள்ளதாக சபைத் தலைவர் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். புலனாய்வு அதிகாரிகள் சரியாக செயல்பட்டார்களா இல்லையா என்பது குறித்த தகவலின்படி ஆணைக்குழு அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த சம்பவங்கள் தொடர்பில் முன்னாள் அரசு புலனாய்வு பணிப்பாளர் நீலாந்தா ஜெயவர்தன முன்னாள் போலீஸ்மா அதிபர் பூஜிதா ஜெயசுந்தர முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹெமிஸ்ரி பெர்னாண்டோ மற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர் ரவி செனவரத்ன ஆகியோருக்கு அறிவித்துள்ளார். 2019 ஆண்டு ஏப்ரல் 16 தேதி கலகுடா பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று வெடித்து சிதறிய சம்பவம் அவ்வாறானதொரு சம்பவம் எனவும் ஈஸ்டர் தாக்குதல் ஒரு பரிசோதனையாக மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் ஜக்ரானி கையாளும் வெளிநாட்டு வலையமைப்பு தொடர்பில் புலனாய்வு அமைப்புகளுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த தெரிவித்துள்ளார். இந்த செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் இது தொடர்பில் தமது பொறுப்புகளை நிறைவேற்றாதவர்கள் தொடர்பில் இதற்காக நியமிக்கப்பட்ட குழுக்களின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹப்புவாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த மேற்கண்டவாறு பதிலளித்துள்ளார். ஆனால் இந்த பதிவில் திருப்தி இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹப்புவாமி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் பாதுகாப்பு ராஜ்ய அமைச்சர் எதிர்வரும் நாளில் பதிலளிப்பார் என சபைத் தலைவர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பிரிவினைவாதத்தை தூண்ட சில புலம்பெயர் அமைப்புகள் முயற்சிப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி சஃப்ரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். புலம்பெயர் அமைப்புகளிலும் சர்வதேச சமூகத்திலும் ஒரு சிலர் பிரிவினைவாதத்தை தூண்டிவிடுகிறார்கள். பிரிவினைவாதத்தை தாம் ஆதரிப்பதாகவும் குறிப்பிடுகின்றார்கள். இவ்வாறான கொள்கையுடன் எம்மால் இணங்க முடியாது. இஸ்ரேல் காசா போர் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இலங்கை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி ஊடாக இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளும் போரை விடுத்து பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதையே முழு உலகம் வலியுறுத்துகின்றது. நாங்களும் அதே நிலைப்பாட்டில்தான் உள்ளோம். தமிழ் தரப்பு பிரதிநிதிகள் பிரிவினைவாதம் பற்றி பேசுகின்றார்கள் என்று நான் குறிப்பிட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குறிப்பிட்டுள்ளார். நான் அவ்வாறு குறிப்பிடவில்லை. புலம்பெயர் அமைப்புகளிலும் சர்வதேச சமூகத்தில் ஒரு சிலரும் பிரிவினைவாதத்தை தூண்டிவிடுகிறார்கள் என்றே குறிப்பிட்டேன். பொருளாதார மீட்சி தொடர்பில் அண்மையில் நாங்கள் புலம்பெயர் அமைப்புகளுடன் சர்வதேச சமூகத்தினரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம். அப்போது பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட பெண்மணி ஒருவர் பிரிவினைவாதம் பற்றி பேசினார். சமஷ்டி பற்றி பேசுவது பிரச்சினையில்லை. ஐக்கிய நாட்டுக்குள் ஒரு தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது எமது நிலைப்பாடு என்று அவர் தெரிவித்துள்ளார். புதிய சட்டம் உருவாக்கப்படும் வரை பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தப் போவதில்லை என சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறிவிட்டதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதியை அரசாங்கம் மீறி தமக்கு எதிராக ஜனநாயக ரீதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜதந்திரிகள் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ள நிலையில் வாக்குறுதியை மீறிவிட்டு புதிய வாக்குறுதிகளை வழங்கினால் அதனை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ளாது என்றும் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். சர்வதேசத்துடன் இணக்கமாக செயற்படுகின்றோம் என்று பேச்சளவில் குறிப்பிடுவதால் மாத்திரம் முன்னேற்றமடைய முடியாது என்றும் இலங்கையின் உள்ளக விவகாரங்களில் சர்வதேசம் தலையிடும் சூழலை நல்லாட்சி அரசாங்கமே உருவாக்கியது என்று அவர் குற்றம் சாட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்கா இலங்கையை விட பிச்சை எடுக்கும் நாடு என பொதுஜன பெரமுனவின் கொழும்பு மாவட்ட உறுப்பினர் உதய கம்மன்பிள நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் வைத்து கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் டாலருக்கு பதிலாக பிட் சென்ற சர்வதேச நாணய அலகு கொண்டுவரப்பட வேண்டும் என உலகம் தற்போது பேசுகிறது. அவ்வாறான சர்வதேச நாணய அலகு கொண்டுவரப்பட்டால் அமெரிக்காவின் நிதி பலம் அங்கேயே முடிந்துவிடும். அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் கடனை செலுத்துவதற்கும் டாலர்கள் இல்லாத காரணத்தினால் கடந்த வருடம் இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்டது. உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் சர்வதேச வர்த்தகம் டாலரில் நடைபெறுவதனால் அமெரிக்காவை விட வேறு எந்த நாட்டுக்கும் நன்மை இல்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். சிங்கள பெண்ணை காதலித்து திருமணம் செய்யவுள்ள இரா சாணக்கிய நாடாளுமன்றத்தில் போலியாக புலிசாயம் போர்த்திக் கொள்வதாக ஆரம்ப கைத்தொழில்துறை ராஜாங்க அமைச்சர் சாமர சம்பத் திசாநாயக்க விமர்சித்துள்ளார். விடுதலை புலிகள் அமைப்பை பற்றி பேசுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 9 எம்பிகளுக்கு மாத்திரமே உரிமையுண்டு. சாணக்கியனுக்கு உரிமையில்லை. ஏனெனில் அவரது செயற்பாடுகளும் உறவுகளும் சிங்களவர்களுடன் தொடர்பு பட்டுள்ளது என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய சாணக்கியன் தம்மை புலி என்று குறிப்பிடுவதை ஏற்றுக்கொள்வதாக குறிப்பிட்டார். இதனை சுட்டிக்காட்டி உரையாற்றுகையிலேயே சாமர சம்பத் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். சபையில் பேசிய சாணக்கியன், நான் ஏதாவது கூறினால் என்னை புலி என்று கூறுவீர்கள் என்று குறிப்பிட்டார். அவருக்கும் புலிகளுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது. மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக இருந்தபோது அவரிடம் போய் அக்கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளராக பதவி பெற்றார். ராஜபக்ஷகளுடன் ஒன்றிணைந்து செயற்பட்டார். அது மட்டுமல்ல, அவர் கண்டியிலுள்ள சிங்கள பாடசாலையில்தான் கல்வி கற்றார். சிங்கள வீடுகளில்தான் உணவருந்தினார். சிங்கள பெண்கள்தான் அவரின் தோழிகள். அவர் ஒரு சிங்கள பெண்ணை தான் திருமணமும் செய்யவுள்ளார். எனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் உள்ள 9 உறுப்பினர்களுக்கு மட்டுமே புலிகள் பற்றி பேச உரிமையுண்டு. ஏனெனில் அவர்கள் புலிகளுடன் இருந்தவர்கள், வாழ்ந்தவர்கள். ஆனால் சாணக்கியனுக்கு தன்னை புலி என்று கூற எந்த தகுதியும் உரிமையும் கிடையாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் ஹமாஸ் மோதலையும் யுக்ரைன் ரஷ்யா மோதலையும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அனைத்து தலைவர்களும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பு ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் நேற்று இடம்பெற்றதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹமாஸ் இஸ்ரேல் தாக்குதல் குறித்து இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஈரான் ஜனாதிபதி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதேவேளை ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியுடனான பேச்சுவார்த்தைக்கு முன்னர் ரஷ்ய ஜனாதிபதி சவுதி அரேபிய இளவரசர் முகமது பின் சல்மானையும் சந்தித்தமை குறிப்பிடத்தக்கது.